இன்னைக்கு காரத்தால வந்து சூப்பரா ஒரு தக்காளி சட்னிக்கு அடுத்த ரெசிப் வந்துட்டே இருக்கு ரொம்ப குவிக் ரெசிப் இது வந்து இன்னைக்கு வெங்காயம் போட முடியாது இல்லையா சோ வந்து இது வந்து சேப்பு காரமணி அத வந்து நன்னா வந்து 1 டே ஊற வச்சு நன்னா அலசிட்டு குக்கர்ல ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டிருக்கேன் ஏன்னா காலவேல அவசரத்துக்கு வந்து நிதானமா வெந்திருந்தா முடியாது சோ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கடுகு அதுக்கு அப்புறம் ஜீரகம் கொஞ்சோண்டு அது மாதிரி ஜீரா பெருங்காயம்லாம் அங்கங்க சேர்த்து விட்டுருங்க அப்புறம் பெருங்காயம் எண்ணெய் அதுல கடுகு இது ஜீரா தாளிச்சுக்க போறோம் வதக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் ரொம்ப ரிச்சானது அது விட்டமின்ஸ்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி கருகப்பிலை இஞ்சி உள்ளோட இருக்கு இதோ அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி தக்காளி குட்டி குட்டி பீஸா நறுக்கி வச்சுருக்கேன் ஓகே இது வந்து குவிக்கான வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் டயட் ரெசிபி இது வந்து சேப்பு காரமணி தேங்காய் வந்து அவாய்ட் பண்றவங்க கட்டாயமா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சோ இப்ப இந்த ஆயில் போட்டுக்கலாம் நம்ம கடாய் அப்பையில இருந்து கொதிச்சின் இருக்கு சோ வந்து எண்ணெய் வந்து கம்மியாவே விட்டுக்கோங்க இந்த கொடமிளகாய் வதங்கணும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கூட விட்டுருக்கேன் சோ கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பெருங்காயம் and ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் இந்த பெருங்காயமும் ஜீரகமும் கடுகு வெடிச்சு ஜீரகம் வந்து பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இந்த இஞ்சியும் கருகப்பிலையும் இதுல இது பண்ணி போட போறோம் சிம் பண்ணிட்டு இஞ்சியும் கருகப்பிலையும் போடலாம் அது ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஓகே வதக்கிட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா கலர் கேப்சிகம் குவிக்கா வதங்கிடும் அது இன்னைக்கு வந்து வெங்காயம் போடாம சமைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா பண்ணிக்கலாம் டெய்லி தேங்காய் போட்டு சுண்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாரத்துல ஒரு வாட்டி தேங்காய் சேர்த்துக்கணும் நிச்சயமா இது வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ டயட் இது ஃபேட் ஃப்ரீ டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்க போகிறோம் கொஞ்சமாக போட்டுட போகிறோம் அந்த காராமணியில் நான் உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு ஸோ இது வந்து நல்லா வதங்கணுங்க இது வதங்கிறதுக்குள்ள ஒரு குவிக் ரீகேப் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு சேப்பு காராமணி வெஜிடபிள் சுண்டல் ஸோ வந்து சேப்பு காராமணியை வந்து நம்ம நல்லா தட்டப்பயிறுன்னு சொல்லுவாங்க இதை வந்து 1 டே ஊற வச்சு அலசி குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மார்னிங் அவசரத்துக்கு பண்ணலைன்னா நிதானமா நாங்கள் இனிப்பச்சட்டியில தோழி மட்டை தண்ணி விட்டு கூட நிதானமா வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் தாளிச்சிருக்கோம் பெருங்காயத்தோட அந்த கலர் கேப்சிகம் எல்லோ அண்ட் ரெட் வந்து நல்லா வதக்கின்னு இருக்கோம் ஸோ இதுலயே வந்து தக்காளி போட்டுலாம் இது வந்து நல்லா வதக்குங்க வதக்கி இப்ப ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குவிக்கா ஆயிடும் நான் பாருங்க இப்ப இந்த இதை மூடி வச்சுட்டேன் ஒரு 2 நிமிஷத்துல அதை எடுத்துட்டாக்க நல்லா வந்து வெந்திருக்கும் அதுல வந்து இந்த இதை போட்டு உங்களுக்கு வேணா தேங்காய் போட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு நான் தேங்காய் போடாம தான் பண்ண போறேன் இது வெந்த உடனே நம்ம ஏன்னா கேப்சிகமும் தேங்காவும் கொஞ்சம் சேர்றது கஷ்டம் ஸோ நம்ம தக்காளி இஞ்சி எல்லாம் போட்டு அதுக்குதான் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் இது நல்லா வெந்த உடனே காராமணியை கொட்டி வதக்கி வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் இங்க பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்ப வந்து நம்ம இதுல காராமணியை கொட்டிடலாம் ஓகே இதுல கடைசியா நான் ஒரு ஸ்பெஷல் போட போறேன் அது என்னன்னாக்க கிரவுண்ட் நட் பொடிச்சது கொஞ்சோண்டு அது வந்து நல்லா கரகரன்னு சூப்பரா இருக்கும் சுண்டல் பார் பார் தேக்னே கா மூங்ஃபிலி அச்சா ஹை ஹம் லோகோ கோ சப் மாலூம் ஹை ஜி அப்படின்னு நடுவில் ரேடியோ கமெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம்
சோ இப்போ வந்து நாம என்ன பண்ணிக்கோம் எள்ளு கால்சியத்துக்கு ஒஸ்னா ஒரு 4 4 எள்ளு ஒரு 1 ஸ்பூன் வேர்க்கடலை இத வந்து நல்லா பொடி பண்ணி சுண்டல்ல போட்டாச்சு மச் ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் சுண்டல் ப்ளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம் ஆவி பறக்கும் காராமணி சுண்டல் வெஜிடபிள் சுண்டல் ரெடி இதுல வேர்க்கடலை அப்புறம் எள்ளுலாம் இருக்கிறதுனால கால்சியம் விட்டமின் ரிச் ஃபுல்லா வெஜிடபிள் போட்டு தான் குக் பண்ணிருக்கோம் கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ ஆனியன் போட்டுக்கலாம் பட் இன்னைக்கு போடக்கூடாதுங்கிறதுனால போடல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து வறுத்தரிச்சபடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஓகே இப்போ நம்ம ஆவி பறக்கும் அந்த காராமணி சுண்டல் ரெடி எப்படி இருந்ததுன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க விஷ் யூ அ கிரேட் டே